ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. காய் எதுவுமே இல்லைனாலும் தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க, டக்குன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது வந்து பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது குருமாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 50 கிராம் சிறு வெங்காயம், கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழைங்க. இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம், இது தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் கொஞ்சம், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சோம்பு பாருங்கள், 1 ஸ்பூன் சோம்பு வந்து நான் கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்கேன் நல்லா சிகப்பாக. 3 பச்சை மிளகாய், இது தனியாக நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது பானில் சூடாயிடுச்சு பாருங்கள். நம்ம கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்றாங்க, நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சுங்க பாருங்கள். சின்னசாக 2 பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 பெரிய வெங்காயங்க. இது வந்து நம்ம மசாலா தீயாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இது நம்ம போடுற மசாலா எதுவும் வந்து நம்ம பானில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் 1 வெங்காயம் போட்டிருக்காங்க நீளமாக கட் பண்ணி. இப்போது சிறு வெங்காயமும் புதினா கொத்தமல்லி எல்லாமே பாருங்கள், நான் இதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். இப்போ நம்ம போட்டுக்கலாம், இதில் போட்டு இப்போ இதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வறுத்து விடலாம். பாருங்க, பச்சை வாசனை போக வறுத்துக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கலக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பாருங்கள் பச்சை வாசனை போக நல்லா பொன்னேறமாக நான் இப்போ வறுத்துக்கிட்டேன். இப்போது 2 தக்காளிங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி 1 கலக்கல்லிட்டு இப்படி 1 ஈடு கலக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் பாருங்கள், மசாலாத்தூள் கறி மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கத்தினாங்க. இப்போது இதெல்லாமே நம்ம இப்போ கலக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஏற்கனவே 3 அரைச்சி வச்சுருக்கோங்க நம்ம இப்போ மசாலில், அதனால் நான் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு அரை போட்டிருக்கேன். காரம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க, காரம் ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது தக்காளியோடு மசாலா தூள் எல்லாமே நம்ம சேர்ந்து வேகிச்சுனாதான் அங்கே நல்லா டேஸ்ட்டு தரும். அதனால தான் நான் தக்காளியோடு எல்லாமே போட்டுட்டேன். இந்த தக்காளி இந்த மசாலா எல்லாமே நம்ம வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி நல்லா கொலையாகணும். கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லே வச்சு இப்போ நம்ம தக்காளி கொலையாக வேக வச்சிடலாம். 3-4 நிமிஷம் விட்டாலே தக்காளி கொலையாகிடுங்க. இப்போது தக்காளி வெந்திருக்கும் பாருங்கள், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொலையாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கொலையை வேக விட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா போகிறோம், ரொம்ப மனம் வருது. இந்த நான் 4 நிமிஷம் தாங்க விட்டேன். இப்போ வந்து இந்த தேங்காய் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம், 1/4 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னா அந்த அளவு கூட ஊற்றிக்கலாங்க. நீங்கள் திக்னஸ்ஸாக வேணும்னா 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நான் இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு
இப்போ நம்ம தேங்காவுடைய பச்சை வாசனை போனோங்க, அதனால் இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். குழம்பு பாருங்கள், இப்போ தேங்காயிலேருந்து அந்த பச்சை வாசம் போக குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இல்லையா, முக்கியமான டிப்ஸு, அதை இப்போ நான் இப்போ சொல்ல போகிறேங்க. இப்போ இந்த குழம்பு எல்லாமே செஞ்சுட்டு நம்ம இறக்குற ஸ்டேஜில் மிளகுத்தூள் நம்ம போடணுங்க. ஏன்னா இந்த குழம்புக்கு உண்டான டேஸ்ட்டே மிளகுத்தூள் தாங்க. ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இது வந்து மிளகுத்தூள் நம்ம ஃபஸ்ட்டே போட்டு நல்லா கொச்சிச்சுன்னா அந்த டேஸ்ட்டு வராதுங்க. மிளகுத்தூள் வந்து நம்ம போட்டதுமே இப்படி நம்ம ஒரு கலக்கி விட்டுறணும். எல்லா இடம் பரவுற அளவுக்கு நம்ம இப்போ இதை கலக்கி விட்டுறணுங்க. மிளகுத்தூளை நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதுதாங்க நல்லா டேஸ்ட்டு தர்றது குழம்பு. ஒரு கலக்கு மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி விட்டுறணும். மிளகு எல்லாம் குழம்பு எல்லாமே இப்போ பரவிச்சு. மிளகுத்தூள், மல்லி இலை வந்து இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தலை வந்து இப்போ நம்ம நல்லா தூவி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நாம் மூடி திறக்காமல் விட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.